வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் எங்கள் வீட்டில் வாட்ரோப் எப்படி இருக்க வேண்டும் எந்த திசையில் இருக்க வேண்டும் இன்னும் அதில் ஒரு சில்லற கேள்வி துணிகளை சில பேர் சுருட்டி வைக்கிறார்கள் சில பேர் கட்டி வந்த துணி அப்படியே இங்கேயும் அங்கேயும் போட்டு விடுறார்கள் அதனால் ஏதாவது தோஷம் உருவாகுமா துணிகளை எப்படி வைத்தால் எந்த திசையில் வைத்தால் அந்த வாட்ரோப் அல்மாரியில் முகம்பாக்கம் கண்ணாடி வைக்கலாமா இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட்ரோப் வாட்ரோப்னா துணி வைக்கிற அல்மாரி பொருள்கள் வைக்கிற அல்மாரி எல்லாமே சேர்ந்துருக்கு ஆனால் இப்போ நம்ம துணி வைக்கிற அல்மாரி வரைக்கும் சொல்கிறோம் துணி வைக்கிற அலமாதிரி வாட்ரோப் ட்ரெஸ்ஸிங் கூட வைக்கலாமா ட்ரெஸ்ஸிங் கூட வைக்கலாம் ஒரு ரூமில் எந்த திசையில் வாட்ரோப் வைக்க வேண்டும் சில பேர் வந்து இரும்பு அல்மாதிரி அந்த காலத்துலலாம் இரும்பு அல்மாதிரியும் உங்கள் கட்டில் ஒரு கட்டில் வுட்டில் வந்து ஒரு அல்மாரி வச்சு அதில் ஒரு முகம் கண்ணாடி கண்ணாடியெல்லாம் வச்சு அப்படியே துணியெல்லாம் அதில் மடித்து வைப்பாங்க இப்போ எல்லாமே வந்து மாடர்னாக வாட்ரோப்ஸ் வந்துடுச்சு பெரிய பெரிய அல்மாரி அந்த ரூமில் பெட்டில் பக்கத்துலேயும் இருக்கும் எந்த திசையில் இருக்கலாம் அதனால் நல்லது பாருங்கள் எந்த பொருளும் சேர்த்து வைக்கும் பொழுது ஸ்டோரேஜாக வைக்கும் பொழுது அது வெயிட்டில் விடுகிறது அது வெயிட்டில் மாறி விடுறதுனால அது வந்து எப்பொழுதுமே ப்ராப்பரான திசையில் இருக்க வேண்டும் ப்ராப்பரான திசை என்ன என்று சொல்லும் பொழுது தெற்கு திசை படுக்கும் அறையில் அதாவது வீட்டின் தெற்கு திசை படுக்கும் அறையின் தெற்கு திசை அல்லது மேற்கு திசையில் வாட்ரோப் இருக்கலாம் வேறு எந்த திசையில் இருக்கவே கூடாது சின்னதாக வாட்ரோப் அல்மாரி வைக்கிறது என்றால் ஓடக்கலை வைக்கலாம் அல்லது தென்கிழக்கில் சின்னதாக வச்சு பெருசாக வைட்டெல்லாம் வைக்கக்கூடாது இந்த அலமாரி வைக்கும் பொழுது நீங்கள் நார்த் ஈஸ்ட் ரூமில் பழக்கிறீங்க நார்த் ஈஸ்ட் என்று சொல்லும்போது வட இருக்க ரூமில் நீங்கள் பழக்கிறீங்க அங்கே உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது அப்போது வந்து நாங்கள் வட கிழக்கில் வடக்கில் வாட்ரூப்பை கட்டிட்டோங்க அதில் ஒரு மிரரும் இருக்குது ஐயா வடகிழக்கில் வாட்ரூப் இருந்தால் அதில் நீங்கள் துணி வைத்தால் உங்களுக்கு வருமானம் நாளாவை குறையும் மன நிம்மதி குறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது இன்னும் சொல்லும்போது இது வந்து செவ்வாய் சுக்ரனின் காம்பினேஷனாக மாறிடும் செவ்வாய் சுக்ரனின் காம்பினேஷன் ஒரு ஜாதகத்தில் மாறிவிட்டால் காம்பினேஷன் வந்து விட்டால் அவர்களுக்கு பணம் இன்றைக்கி ஒரு லட்சம் வருதுன்னா ஒரு லட்சம் அஞ்சாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு கண்டிப்பாக செலவு இதில் காத்து நிற்கும் ஏனென்றால் பணம் வருது தவிர எங்கே போகிறது தெரியாது அதனால் வடகிழக்கு ரூமில் எப்பொழுதுமே வடக்கு திசையில் வாட்ரோப் அல்மாரி துணி எல்லாம் பழைய துணி போடுற துணி வைக்கவே கூடாது பணம் வராது அந்த வடகிழக்கு ரூமுக்கு தெற்கு பாகத்தில் தெற்கு திசையில் வாட்ரோப் வைக்க வேண்டும் ஆனால் அதில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது வார்ட்ரோப் அந்த வடகிழக்கு ரூமில் தெற்கு திசையில் இருக்கலாம் ஆனால் அதில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ரூமுக்கு வடகிழக்கில் இருக்க வேண்டும் உங்களுக்கு வடமேற்கில் ஒரு ரூம் இருக்குங்க என்ன செய்யலாம் வடக்கில் வைக்கலாமா கூடாது வடக்கில் நீங்கள் டிவி வைக்கலாம் சின்னதாக ஏதாவது வைக்கலாம் இப்பொழுது வடமேற்கில் ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழக்கில் தலை வச்சு படக்க வேண்டும் அந்த ரூமுக்கு தெற்கு திசையில் வாட்ரோப் இருக்கணும் வேறு எந்த திசையில் இருக்கவே கூடாது தென்மேற்கு திசையில் எங்களுக்கு வந்து ரூம் இருக்குங்க பாருங்கள் தென்மேற்கு திசை சவுத் வெஸ்ட்டில் ரூம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தெற்கில் தலை வச்சு படுக்கலாம் அல்லது கிழக்கில் வச்சு பழக்கலாம் அப்பொழுது நீங்கள் கிழக்கில் தலை வச்சு பழக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெற்கு திசையில் வாட்ரு போய்க்கலாம் வைக்கலாம் மேற்கு திசையில் வாட்ரு வைக்கலாம் அதாவது சவுத்தில் வைக்கலாம் வெஸ்டில் வைக்கலாம் இதில் வந்து நீங்கள் முகம் பார்க்கும் வட வடகிழக்கில் ஸ்டோர் பண்ணலாம் அங்கே வைக்கலாம் அல்லது வட மேற்கில் வைக்கலாம் வேறு எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது அல்லது உங்களுக்கு ஹிருதய சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் ஏனென்றால் தென்மேற்கு திசையில் ராகு அதிகமாக இருக்கும் ராகு அதிகமாக இருக்கும் ரூமில் படுக்கிறவர்கள் எப்பொழுதுமே வடகிழக்கில் வெயிட்டே வைக்கவே கூடாது அல்லது பிபி அதிகமாக சூட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான